ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்குவாட் மேட்ச், ரேங்க்டு மேட்ச்சில் அடிச்சு தாறு மாதிரி அடிச்சு நோறுக்கான மேட்ச் பார்க்க போகிறோம். நம்ம அது எப்படி என்ன பண்ணணும், எப்படி நம்ம எல்லா மேட்ச்லையுமே புயல் அடிக்கிறது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த ரெகுலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இப்போ வாங்க, நம்ம வந்து நான் வந்து எப்பயுமே பிரேசிலியில் இந்தமாரி இந்த பேஸ்கெட் பால் கிரௌண்டில் தான் நான் இறங்குவேன். இறங்கினோடனே நம்மளோட நமக்கு ஃபேவரேட்டான கன் எல்லாமே எங்கேயே கிடக்கும், எங்கேயும் ரோட்லேயே கிடக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். எஃப்ஐ ஒன் கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு லாங் ரேஞ்ச் கன், ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்து வச்சுங்க. அந்த லாங் ரேஞ்ச் கன், ஷார்ட் ரேஞ்ச் கனுக்கு வந்து எக்யூப் பண்ணி வச்சுங்க. லெவல் 3 மசில், லெவல் 3 4 கிரீப், அப்புறம் லெவல் 3 மேக்சின் எல்லாமே எக்யூப் பண்ணி வச்சுங்க. ஹெல்மெட், அப்புறம் வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிங்கன்னா, ரெடியாக எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஃபைட் போகக்கூடாது. ஏன்னா எல்லாமே இங்கேயே கிடக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஏகே இருந்துச்சுன்னா ஏகே எடுத்து வச்சுங்க. ஏகேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து சைலன்சர் போட்டால் வேறு லெவல் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏகேக்கு வந்து சைலன்சர் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 4 கிரீப் போடுறதுக்கு, லெவல் 3 போடுறதுக்கு பதிலாக பைபேட் போடலாம். அடிச்சு புல்லட்லாம் தார்மாராக போகும். இங்கே இங்கே ஒரு தருதலை மாதிரி ஓடி நீது ஒன்று பார்த்துறேன் பார்த்துறேன். இங்கே தான் ஓடி நீது. ஆஹா, நம்ம பிவிஎஸ் ப்ரோட்ட வேலைக்காமா? ஆஹா ஆஹா ஆஹா, இது எங்கே கேட்ட மாதிரி இருக்கும். இது வந்து கரடி குட்டி சுட்டி குட்டியில் ஏதோ சுட்டி டிவியில் வந்து ஓடும். அது வந்து ஆஹா ஆஹா நின்று இருக்கும், செமையாச்சு. அதில் நம்மளும் யூஸ் பண்ணலாம். ஆஹா வந்துட்டாயா, எங்கே இருக்கிறானே தெரியலையே, இங்கே தான் இருக்கிறான். நம்ம வந்து உட்காந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இனிமே எங்கே இருக்கான், தலையை காட்டுறானா, நின்று ஆஹா நம்ம நின்று நின்றாலே வேலைக்காகாது. ஒரு ஹெட்ஷாட் தான் தலைவருக்கு. தம்பி நின்று நின்றால் வேலைக்காகமா, எதுக்கு நின்று நீ நின்னாலே உங்களுக்கு ஹெட்ஷாட் தான். அவ்வளோதான். இந்த ஏகேக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, பைபேட் எதுவுமே போட மாதிரி ரீகைல் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பைபேட் இல்லைனா 4 கிரீப் லெவல் 2 அட்லீஸ்ட் போட்டு வச்சிங்க. அப்போ தான் வந்து ரீகைல் ஆகாமல் நம்ம வந்து அடிக்க முடியும். நம்ம வந்து இவன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அப்படினது பவுண்ட்ரி ஃபை, பவுண்ட்ரி டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எனிமி கொண்டோன்னே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். நான் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் கமெண்ட் பண்ணேன், ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் வந்து க்ரோஸ் எப்படி எடுத்தோன்னே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து பவுண்ட்ரி டோக்கன் எடுத்து வச்சுப்பேன். இங்கே ஒரு புள்ள நின்று நின்று நமக்கு நின்றுனாலே வேலைக்காகாது. அப்படியே ஹெட்ஷாட், ஏ அப்படியே சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு ஹெட்ஷாட். அப்படி போடனே நின்று நின்றாலே உட்காந்து வந்து ஜூம் பண்ணி அடித்தேன்னா வேறு லெவல் ஹெட் செட் வரும். அது வேறு லெவல் ட்ரிக்ஸு. நமக்கு அப்படி ஹெல்த்தே இப்போ ஒரு 10 ஹெல்த் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பயப்படே பயப்படாதீங்க. உட்காந்து எழுந்துச்சு அவங்க நின்று இருக்கிற கேப்பில் அடித்து தும்சப்பட்டு போயினே இருக்க வேண்டியதான். அதனால் நீங்கள் வந்து அந்த உட்காந்து எழுந்திருக்கிற ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் எப்படியாவது கற்றுக்கிட்டு வச்சிங்க. காலில் வந்து கையில் வந்தாவது எப்படியும் கற்று வச்சிங்க. அப்போ தான் நம்ம வந்து எல்லா மேட்ச்சுமே ஹெட் செட் ஈஸியாக அடிச்சுன்னு போயினே இருக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து என்னோட எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, நான் வந்து லெவல் 2 மெசில், லெவல் 2 4 கிரீப், அப்புறம் மேக்சின் போட்டு வச்சிருக்கேன். இந்தமாதிரி நீங்கள் வந்து எல்லாமே எக்யூப் பண்ணி எல்லாமே வேஸ்ட்லாம் போட்டுக்கிங்க அப்படின்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட், வெஸ்ட்டு, இந்தமாதிரி எக்யூப்மெண்ட், இந்த மூணுமே முக்கியம். நம்ம வந்து போய் அடிக்கிறதுக்கு எனிமி அடிக்கிறதுக்கு இது மூணுமே முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் எங்கள் யார் யார் இருக்கான்னு தேடிகிட்டே இருக்கும். டேஞ்சர் ஜோன் இருக்குது. டேஞ்சர் ஜோன்னாலே நமக்கு வந்து பயமாக தான் இருக்கும். பாபம் அங்கே ஒருத்தரும் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே பார்த்துட்டாங்க ஆல்ரெடி, தலை தெரியுது. அவ்வளோதான், ஹெட் ஷாட், அவ்வளோ மஞ்சு போச்சு. அவ்வளோ நாக் டவுன் பண்ணோடனே நம்ம போயினே இருக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் ஹெட் ஷாட் போடுறது தெரியாமல் அப்படி நின்றுட்டே இருந்தார். ஸோ நான் ஹெட் ஷாட் போட்டோன்னா வந்து நம்ம புஷ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் புஷ் பண்ண எப்படி புஷ் பண்ணணும்னா, பார்த்து புஷ் பண்ணோம். இடையில வந்து லேண்ட்மைன் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் அப்படி லேண்ட்மைனை பார்க்காமே போயிட்டேன். அதனால் மிகப்பெரிய தவறான செயல் இது. அதனால் லேண்ட்மைன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. லேண்ட்மைன் இங்கே ஒன்று வச்சிருப்போம், அங்கே ஒன்று வச்சிருப்போம். அதனால் படிக்கட்டு போகும்போது நம்ம வந்து இங்கே கவர் எடுத்துணும். மீதி இருக்கிற மூணு பேருமே உள்ள வந்து புஷ் பண்ண சொல்லிடணும். நம்ம அந்த டீம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டீம் வந்து லீட் பண்ணணும். அப்படி இல்லைனா யார் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்கள வந்து டீம் லீட் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு லேண்ட்மேன் வச்சிட்டாங்க, நான் வந்து லேண்ட்மேன் இருக்கா அப்படி இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி பார்த்துன்னு அப்படி டேரெக்டாக ஓடிடணும். இங்கே ஒன்றே இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பைபிளில். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் ஒருத்தர் இருக்காரு, ஏச் ஐச்சோ அவர் போட்டாரு, மிஸ் ஆயிடுச்சு. சரி விடுங்க, ஒரு கீழே போச்சு. இவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் ஏற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் கரெக்ட் கரெக்டாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எம்ஜி தான் தேவை. நம்ம வெயிட் பண்ணினே இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பயுமே அந்த ஒரு ஆக்டிவாகவே இருக்கணும். நம்ம அடி அப்போ தான் நமக்கு வந்து கீழே நிறையா வரணும். உங்களுக்கு வீடியோ காட்டணும்ல, அப்போ கீழே இங்கே ஒரு புள்ள ஓடுது, அப்படியே ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி விட்டுட்டு போயினே இருங்க. அப்படின்னு இன்னொருத்தட்டி ஜூம் பண்ணி அப்படி விட நான் ஆகிட்டு வரணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ரெண்டு ட்ரிக்ஸு, ஒன்று வந்து நான் சொன்னால் ஹெட் ஷாட் ட்ரிக்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் வந்து சிட் அண்ட் அப் ஷிட் ட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ட்ரிக்ஸ். அவன் நின்றுலாம் ரன்னிங்ல இருந்தானா ஜூம் அவுட் ஜூம் இன் போட்டு டிஃபால்ட் வச்சுக்கங்க. டிஃபால்ட் வச்சுக்கா ஜூம் அண்ட் ஜூம் இன் போட்டு ஈஸியாக அடிச்சு தும்சப்பட்டு போயினே இருக்கலாம். இங்கே பைப்பில் பார்த்தீங்கன்னா இது காப்பாற்றுதாமா, ஆஹா நம்மகிட்ட வேலைக்காமா. அப்புறம் இந்தமாதிரி ரெண்டு பேரும் நாக்டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவர் எடுக்க ஆரம்பிச்சிடணும். கவர் எப்படி எடுக்கணும்னா, கீழே உள்ள வந்து உட்காந்து கவர் எடுக்கணும். நம்ம டீம் ஆளுங்க வந்து டக்குன்னு நீங்கள் வந்துருங்க, நம்ம வந்து நான் இனிமேல் நாக்டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர வச்சிடணும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா,
அவங்க வந்து எனிமி சாவடிச்சிருவாங்க, நம்ம வந்து ஃபுல்லாக கவர் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட வேட்டையை ஆரம்பிச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதான். அவ்வளோதான், தும்சம் விட்டு போயினே இருக்கு. ஆறு கிலோ அடி சாப்பிட்டு பிரேசிலே தான் சுற்றினு இருந்தோம், எல்லா கிளையும் பிரேசிலே தான் அடிக்கும். பிரேசிலில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி 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 எல்லாம் எங்கே போனாலும் இங்கே தான் வருவானுங்க. ஸோ உங்கள் டீம் நீங்கள் வெயிட் ஆச்சுன்னா நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சைலன்சர் எடுத்துட்டேன். சைலன்சர் எடுத்ததுக்கப்புறம் வேறு லெவலில் அடிக்கலாம், எங்கேருந்து அடிக்கிறேன்னு தெரியாது. அதுவும் ஏகேக்கு சைலன்சர் பண்ணிங்கன்னா மாசம் அடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறங்க கைஸ், அந்த ரெட் கலர் பட்டனை மட்டும் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இங்கே ஒரு பிள்ளை அது தனியாக நின்று இது போல் வாங்க அந்த பிள்ளையை தேடின்னு போகலாம். டே தம்பி எங்கே இருக்கிற, உள்ளே ஒழிஞ்சிருந்தா விட்டுருமா, அதை யூஏ காட்டி குத்திச்சு பேசாமல் உள்ளே உட்காந்துருக்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, இந்த அக்கா வேறு அவ்வளோ போயினே இது ஏ அப்படியே நான் அடுத்து நிமிஷம் பண்ணேன், அந்த அக்கா கத்தினே இருக்குது ஆளா டிவிஎஸ் ப்ரோ எதுக்கு ப்ரோ இது வரைக்கும் லாட்டே போட்டேன் அப்படின்னு கேட்குது. கத்தினே இருந்தது, அதுக்கு ஒரு கிலோ கூட கொடுக்கல, அடுத்து தும்சம் பண்ணிட்டு போயினே தான். நாங்கள் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அடித்து தும்சம் பண்ணியிருக்கோம், 25 பேர் அடித்து தும்சம் பண்ணதில்ல, அதில் வந்து எல்லாரையும் அடித்து தாறு மாதிரி ஆகியாச்சு. ஒரு ஒரு ஸ்கோரையும் நம்மளே முடிச்சிருக்கோம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சத்தம் வருது. அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி காட்டினோடனே அங்கே போயிடணும், நம்ம டீம் மட்டும் அங்கே அங்கே ஆபத்தில் இருந்தாலே நம்ம வந்து போயிடணும். அவர் கவர் எடுக்காமல் ஒரு ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாடில் மாட்டிட்டார். ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்றால், அவர் நாக்டவுன் ஆகி இறந்து விட்டார், ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் அப்படின்னு அவருக்கு ஒரு இரங்கலை போட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க சுற்றி நின்றுங்க, எந்த பிள்ளைங்களை அடிக்கிறதுனே தெரியல நமக்கு. ஒருத்தர் நாக்கு, இன்னொருத்தர் எவனோ நாக்கு அடிச்சிட்டான், அவ்வளோ ஒரு கில்தான் கழிச்சது நமக்கு இந்த கும்பலில். அதுக்கப்புறம் ஒருத்தர் பத்தினே சுற்றி இருந்தான், அவனை நான் பார்க்கவே இல்லை. இங்கே பத்தினே நம்ம சைடில் பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள், அவன் பத்தினே இருந்தால் நான் பார்க்கவே இல்லை, அது டெட் பாடி தான் நினச்சினா. கடைசியில் பார்த்தா அவன் அப்படி சுற்றிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா எங்கால் அவரை போட்டதுக்கப்புறம் பார்த்தா அவன் பத்துனுக்கிறான் நினச்சின்னு கரெக்டாக இறங்குறான்னு சொன்ன. அப்புறம் சொன்னார் ப்ரோ, அவனை சாவச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னே, அவ்வளோதான் நோஸ் கட் ஆகி போச்சு. அச்சோ சாவச்சிட்டிங்களா ப்ரோ, சரி ப்ரோ நான் சும்மா சுட்டுருந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கலாச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். 4K likes நம்ம இந்த வீடியோக்கு வந்து டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ கைஸ், 4K likes டார்கெட் பார்த்துங்க. இங்கே வந்து ஒரு கும்பலே வந்து நின்று ஒரு ஊரே வந்துட்டு இருந்தது. ஒரு காரில் போயிருக்கிறார் ஒருத்தர் தலைவர், அப்படியே அவர் நின்றாலே வேலை அவர் கும்பல் அவங்க ஒருத்தர் நாக்கு நிறைய திருட்டுகள் எடுத்த வேண்டியதான். அவ்வளோதான் ஒருத்தர் நாக்கு, அடுத்த ஆள் ரெண்டு நாக்கு, அவனுக்கு எங்கே இருக்கிறனே தெரியல, சைலன்சர் போட்டிருக்கனா, அதனால் அவன் எங்கேருந்து சுடுறானே தெரியல. ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் அவ்வளோதான், இன்னும் நிறைய பேர் இருக்கு எனக்கு பொழுது. அவனை எழுப்பிட்டு அவன் குளுவாலே தப்பாக போட்டான். ஸோ நமக்கு வந்து சாதகம் ஆகிடுச்சு. தலைவரை வேலைக்காவது நமக்கு ஆஹா கில் அடிச்சு நேர்கிறாரு பிவிஎஸ் ப்ரோ அப்படின்னு கத்தினேன் அவனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேயே வந்து நம்ம வந்து 11 கில் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. பிரேசிலியாலே வேறு எங்கேயுமே போகல, பிரேசிலியாலே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயினே இருந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் மார்க் காமிக்கினது, அங்கே ரெண்டு பேர் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நோவேர்சி தீனா ப்ரோ வந்து அங்கே போயிட்டார். ஸோ நம்ம வந்து அங்கே போகிறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். சரி இருந்தாலும் நம்ம போய் கவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கவர் கொடுக்கலான்னு போயிருந்தேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு கவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாங்கள் கிட்ட போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அந்த அக்கா போயிட்டாங்க, மூணாக்கா, அதுக்கப்புறம் தீனா ப்ரோ அப்படியே போயிட்டார். நம்ம வந்து கிட்ட போயிட்டே இருக்கிறோம், உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது, அங்கே வந்து அடிச்சு தும்சம் பண்ணியிருந்தார். அவருக்குள்ள அதுக்கு போட்டுட்டார், முடிச்சிட்டாரு, நம்ம தலை எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு. ரெண்டு கிலோமே அவர் எடுத்துட்டாரு, இல்லைனா நம்ம அவர் இல்லைன்னா நம்ம உள்ளே போந்து அடிச்சு 13 கிலோ ஆக்கியிருக்கலாம். சரி வாங்க நம்ம போயிட்டு ஜிப்லைனே போயிட்டு அடுத்த ஏரியாவுக்கு போகலாம், ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஜிப்லைனில் போட்டு இங்கே வந்துட்டுனா எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதை பேர் நான் வந்து கெஸ்ட் பண்ண மாதிரி இங்கே ஒரு டீம் ஃபுல்லாகவே சண்டை போட்டுருந்தது. அங்கே ரெட் கலர் மார்க் காமிச்சோடனே நம்ம வந்து அங்கே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள், ஜூம் பண்ணால் நான் எனிமி ஆடே சுட்டுனே இருந்தால் உமா அடி அடிக்கிற சாவே மாட்டேறான் பார்த்தினா. ஒரே ஒரு அடிச்சு எடுத்து கிள்ள எடுத்துட்டாங்க, என் கிள்ள அடே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தினேன். கட்சியில் பார்த்தா தில்லி அப்படி தீனா ப்ரோ தான் எடுத்துக்கிறேன் நம்ம கீழே. அந்த அக்கா வந்து ப்ரோ நீங்கள் உங்கள் ரெண்டு பேர் வைக்க கூட வந்தேன்னா எனக்கு ஒரு கிலோ கூட கொடுக்க மாட்டேங்கிறேன், அது போல புலமினே இருந்தது. அந்த அக்காவுக்கு ஒரு கிலோ கூட கொடுக்காம நாங்கள் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயினே இருந்தோம். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்தது. அங்கே சண்டை நடந்தாலே பிவிஎஸ் ப்ரோ இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்காக நான் வந்து ஓடினே இருக்கிறோம். ஓடினே இருந்து நம்ம கிட்ட போய் போயாச்சு, கிட்ட வந்தாச்சு, அவனை பார்ப்போம் சண்டையில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் ஓடினா ஒரு புள்ள அப்படி ஓடினே இருந்தது. அப்படியே ஓடின விடுவோமா நம்ம நின்று இருந்தது ஒரு புள்ள, அவ்வளோதான் அது சாப்பிடே இந்த வாங்கிக்க வெயிட் ஷாட் அடுத்தால் உட்காந்து ரேஞ்ச் கிடைக்கல. அப்படியே அவனே சவடிச்சிரு, அவனே சவடிச்சிரு அவ்வளோதான் இன்னும் ஒரே ஒரு அடி முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் அவ்வளோ அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட், மூணு பேர் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. 14 கிலோ இங்கே நமக்கு 14 கிலோ கழிச்சிச்சு, அவ்வளோதான் வேறு லெவலில் அடிச்சு தும்சம் பண்ணியாச்சு. மூணு பேரையும் அடிச்சு படுக்க போட்டாச்சு, அவ்வளோதான். அவளை சாப்பிடே இந்த அவன் பேர் விக்னேஷ், இந்த இன்னொன்று சாப்பிடே தம்பி அவ்வளோதான், அவன் பேர் வெங்கட் கமல், எல்லாம் பார்த்தா நம்ம ஊருக்கார பாய் போல மாதிரி இருங்க. என்னது இது திட்டப்படுறானே, கழிவு கழிவு போகிறானுங்க. ஐயோ பிவிஎஸ் நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பாங்களோ தெரில, பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா 4 கிலோ 4 லைக்ஸ் தான் நம்ம போட்டிருந்தாங்க, அது யார் போட்டான்னு தெரில. பார்ப்போம் முடிஞ்சோடனே எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம லைக்ஸ் தான் முக்கியம். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இந்த வீடியோக்கு வந்து ஒரு 4K likes நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். நம்ம நான் விளாட்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் விளாட்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து
ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். போய் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஜம்ப் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ண ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி ஆடியா போட்டானுங்க, இங்கே ஒரு புள்ள சுற்றினே இது, அதை பற்றி எங்கேருந்து சுட்டுனே தெரில, எங்கே இருக்குன்னு பார்த்தா அவங்க உட்காந்துருக்குது. அப்படியே ஹெட் ஷாட் அப்புமா கிட்ட ரேஞ்ச் கிடைக்கல. தம்பி அவ்வளோ முடிச்சு போய், ஐயோ முடிச்சுட்டாங்களே, ஆடா பதினாலு கிலோ போச்சா, அது மூணு கிலோ போச்சு, இதில் பதி 20 கிலோ அடிச்சு துமிசம் பண்ணியிருந்திருக்கலாம். 14 கிலோ தான், சரி விட, நம்ம வந்தது நமக்கு இதானே, வாய் கெட்டு வந்து கை கெட்டாமல் போயிடுச்சு, சரி கை கெட்டு வந்து வாய் கெட்டாமல் போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பழமொழியை நீங்கள் உங்களுக்கு என்ன பழமொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்லலாம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அப்படியே ஸ்டேப்ஸ் நோக்கி போய் நேரணும். நம்ம வந்து மேலே ஏறி போயாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு புள்ள தான் இருக்குது, எங்கே அந்த புள்ள எங்கே இருக்குன்னே தெரியல. அது என்கிட்ட தான் மாடி சாவும். அந்த அக்கா வந்து போ ஐயோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கத்தினே இருந்தது. ஒரு கிள்ளு கொடுக்க மாட்டே போட்டாச்சு எல்லா கிளியுமே. அந்த எல்லாமே பாருங்கள், என்னுடைய எக்யூப் பார்த்தீங்கன்னா சைலன்சர், அதுக்கப்புறம் பைப்பாடு, இதான் என்னோடய எக்யூப்மெண்ட்டு. நீங்கள் இந்த போட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை கிலோனா அடிச்சுட்டு போட்டினே இருக்கலாம். மாஸ்க் ஆடு தெரிய விட்டுனாரா எல்லாரையும் அடிச்சு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஒருத்தனை தேடினே இருந்தோம் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இதான் என்னோடய இது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா MP40 வந்து Level 3 மேக்சின் வச்சுட்டீங்கனாலே மாசாக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து Level 3 மேக்சின் வச்சுருக்கிறது ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் வருகிறாரு, எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறான். அப்படியே முடிச்சு விட்டாச்சு. அந்த அக்கா அடிச்சுட்டு இருந்தது, நம்ம கேப்பில் பூந்து அடிச்சு பூயா வாங்கியாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது வந்து ரேங்க்டு மேட்ச், மேலே லெவலில் அடிச்சு தும்சம் பண்ணி தார் மாதிரி ஆகிச்சு. நான் மட்டுமே 15 கிலோ அடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு போங்க. ஓகே காய்ஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் காய்ஸ். மீண்டும் நாம் உங்களோட புதிய வீடியோ வந்து சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் லைவ் ஸ்ட்ரீம் கண்டினியூ வரும். ஸோ கவலைப்படாதீங்க காய்ஸ். பை பை, சி யூ காய்ஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் காய்ஸ்.